ஒரு தந்தை தன்னோட பிள்ளையை ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, இதை நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்போ உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்கள், பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது, எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்பா அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார், அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீரலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா, உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது, நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்றைக்கி காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமாக. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல. அவர் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோடய வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாடிக்கிட்டு இருந்தானான். எப்படி, அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னு அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானா.